ஹாய் எவ்ரிபடி. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்ஸ்டாவில் வந்து நமக்கு அண்ணா அண்ணியை வந்துட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு ரொம்ப ரிச்சான ஹோட்டல் இல்லை, ஓரளவு டீசெண்டாக இருக்கும் ஹோட்டல். ஓகேங்களா, ஒரு நல்ல ஹோட்டல் தான். ஸோ வந்து அதுக்காக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே கெட்ட ஹோட்டல் அப்படியே அது வேறு கேட்டகிரி, இது வேறு கேட்டகிரி. ஸோ அதனால் ஓகே, எனக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் லைக் பண்ணி ஹோட்டல் போகிறத விட அதிகமாக அங்கே தான் போவேன். நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் அங்கே தான் போவேன். ஸோ உங்களுடைய ஆசை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அன்னி கூப்பிட்டு போங்க அப்படின்னு, அதனால் அந்த வீடியோ தான் அந்த வீடியோ. அம்மா நீ நினைக்கிறேன் பேசுமாடி, அதனால் பேசினா தான் நல்லாயிருக்கும். ஓகே, நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம், எந்த ஒரு வியூஸுமே இல்லை. ஒரு மாதிரி எனக்கே வீடியோ போடுறதுக்கு ஒரு மனசில் இருக்குது, அப்படியே பேசு, அப்போ தான் கரெக்டாக வரும். சொல்லி கொடுத்து பேச பேசுவா, பேசு சீக்கிரம் இருக்கு, அதெல்லாம் பேசு. எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க? பேசுறது தான் அது, நீ அப்படியே பேசு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் அப்படின்னு பேச சொல்லிடு. சரி வாங்க ஹோட்டலுக்கு போல போய் சாப்பிட்டு வருவோம். வேற என்ன, பேசு. எனக்கு இதுக்காகவே வீடியோ எல்லாம் பட பிடிக்கவே மாட்டேங்குது. சரி, இவங்களே பேய் வீடியோ எடுக்கிறதுனால மறுபடியும் நான் வந்ததுனால யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போக அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பேய் வீடியோ வந்துட்டு, கோஸ்ட் வீடியோ வந்துட்டு கொஞ்ச நாள் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மறந்துடாதீங்க எல்லோரும், கண்டிப்பாக வந்து எதனால் ஒரு கம்பேக் கொடுப்பேன். அது வரைக்கும் விளாக் கொஞ்சம் அப்படியே போகலாமே. எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க அனுமதி கொடுத்தால் அதுவுமே மந்த்துக்கு ஒரு வீடியோவாச்சும் வரும், பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் சொன்னால் யாரும் பார்க்க மாட்டேன். சரி ஓகே, வேறு சாப்பிட போலாம் சாப்பிட முடியுமா வேற என்னது? சைடிஷு, ஒரு பிரியாணி, ரெண்டு நான், மட்டன், பரோட்டாலாம் இல்லை, நான் தான். உனக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி ரைஸ் வேணுமா இல்லைன்னா சைடிஷ்? ஓகே, பிரியாணி என்ன, நான், பட்டர் நான். பட்டர் நான் ரெண்டு, பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆஃப் கொடுங்க. அது பிரியாணி, ஆஃப் பிரியாணி, ஆஃப் பிரியாணி, ரெண்டு நான். நானுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி இருக்குங்களா? மஷ்ரூம் கிரேவி இருக்கா? மஷ்ரூம் கிரேவி நானுக்கு
ஆ மஷ்ரூம் கிரேவி வேணும். என்ன வேற உனக்கு மஷ்ரூம் கடாயில் ரெண்டு போதும். அப்புறம் ஒரு பிரியாணி, ஹாஃப் பிரியாணி ரைஸ், சிக்கன் தம் பிரியாணி, மட்டன் நான் ரெண்டு, மட்டன் நான் ரெண்டு, ஹாஃப் ரைஸ், பிரியாணி ரைஸ் செப்பரேட்டா. பிரியாணி ஹாஃப் பிரியாணி, ஹாஃப் பிரியாணி ரைஸ் செப்பரேட்டு, மட்டன் நான் ரெண்டு, கடாய் மஷ்ரூம். கடாய் ஒன்று, பட்டர் நான் ரெண்டு, ஹைதராபாத் ஆ பிரியாணி ஒன்று தான். ஆஃப் 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 போட்டிருக்காங்க. ஆ ஓகே ஓகே, டன் டன் டன். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு ஏன்னா ஃபுல் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருவாங்க, அது ஆஃபே கொஞ்சம் ஃபுல்லுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களா, அதை சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம். சாப்பிட்டு சாப்பிட்டாங்கன்னா வேறு பொறுமையாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம்னா வேஸ்ட் ஆகிடும்ல. ஸோ அதனால தான் ஆஃப் ஹைதராபாத்தி பிரியாணி ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதே வந்து ரைஸ் வந்து தனியாக தருவாங்க, அதாவது நம்ம குஷ்கா, நம்ம லாங்குவேஜில் பேசுனா குஷ்கா. ஸோ வந்து பிரியாணி ரைஸ் வந்து ஆஃப் சொல்லியிருக்கு, பட்டர் நான் வந்து ரெண்டு சொல்லியிருக்கு. பட்டர் நானுக்கு வந்து சைடிஷாக வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு பட்டர் நானுக்கு வந்துட்டு மஷ்ரூம் கிரேவினா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ அதனால் எனக்கு சிக்கனை கம்பேர் பண்ணும்போது மஷ்ரூம் கிரேவி எனக்கு பட்டர் நானுக்கு எனக்கு ஓகேவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு ஃபைனல் டேஸை இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், சாப்பாடு வரட்டும், அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வந்துட்டு இப்போ வந்துட்டு பட்டர் நான் வந்துருச்சு, இன்னும் பிரியாணி அதெல்லாம் வரல. ஸோ இதை நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். இது எப்படி ஏன்னா இது நாங்கள் நான் மாமூலாக வர கடை, இவங்க மேடம் வந்து எப்பயாச்சும் நல்லா இருக்கா? ஓகே கைஸ், வந்து பட்டர் நான் வந்துட்டு வந்துடுச்சு, இன்னும் பிரியாணி அதெல்லாம் வரல. எப்படிமா இருக்கேன் பட்டர் நான்? இது என்னுடைய ஃபேவரட்டுங்க பட்டர் நான், அதுக்கு சைடிஷாக வந்து மஷ்ரூம் கிரேவி. ஓகே, ஸோ அது வந்தவொடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பிரியாணி வந்தோடனே கைஸ் நான் அவங்க ஒன்று தான் எடுத்தாங்க, பிரியாணி வந்துடுச்சு, எடுத்துக்கோ பிரியாணி. எடுத்து எது பிரியாணி எது? டெஸ்ட் பண்ண லெஃப்டில் சென்டரில். ஓகே கைஸ், எல்லாம் வந்துடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நாங்கள் நாக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? சாப்பிட்டு வரோம், அப்புறம் நீங்கள் வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டே இருப்பீங்க தானே. சாப்பிட்டு வீட்டே ஒரு போரையே முடித்த மாதிரி இருக்குது கைஸ், வேர்த்தெல்லாம் குட்டிடுச்சு. நல்லா தானே மாதிரி இருந்துச்சு. ஓகே கைஸ், ஸோ வந்து முடித்தாச்சு, சாப்பிட்டு முடித்தாச்சு, பில்லு பே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணணுன்றதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் பாய். சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணுங்க, எனக்கு இதுவாக பண்ணுவேன். என்ன உனக்கு இதுவாக பண்ணுவேன்? ஓ அப்படி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. ஓகே, லவ் யூ கைஸ். ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, பின்னாடி எங்களுடைய ஷீல்டு, மேரேஜ் ஷீல்டு இருக்குது. மேடம் அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே மேடம் கைவரிசை, அது எல்லாமே ஏன்னா அவங்க ஹேண்ட் மேடாக பண்ணுது. ஆ, இன்னொரு விஷயத்துக்கு காமிக்க மறந்துட்டேன், பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லோகோ. ஸோ வந்து யூடியூப் லோகோவும் மேடம் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு மெகந்தி வந்துட்டு மேடம் போடுறாங்க. ஸோ வந்து ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷனில் வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னால் கூட சொல்லுங்கள், மற்றவங்களை விட நம்ம சிறப்பாக கம்மியாகவே பண்ணித்தரலாம்.
நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்கள். ஏன்னா 1 ஆண்டுக்கு வந்து ஃபுல்லாக வைக்கிறதுக்கு மெகந்தி வெள்ளை எவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ பண்ணுறோன்றது வந்துட்டு நீங்கள் விசாரித்து, வெளில இவ்வளோ கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்ற மாதிரி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி, ரெண்டு பேரோட இன்ஸ்டா ஐடியும் தரும். ஸோ யாருக்கு வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ வந்து லோக்கல் ஒசூரே இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து ஒசூருக்கே, ஒசூர்லேயே இருக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா வைக்கணும்னா இன்னும் கம்மியாகும். வெளியில் வேறு எங்கேயாச்சும் இருந்தால் ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, ஃபுட்டு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி கம்மியாகவே நம்ம பண்ணலாம். ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சொல்லுங்கள், மெகந்தியும் நம்ம போட்டு விடுறோம். ஓகேவா? ஓகே, நான் சாப்பிட்டோம், போனோம், சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், நான் சாப்பிட்டோம், அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டா, நல்லா இருந்துச்சு. வந்துட்டு வரும்போது இங்கே ஐஸ் விற்பாங்க. ஆமா, அது ஒரு விஷயம். நாலு பசங்க காசே கொடுக்காம வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அண்ணா பாவம் ஓடி வந்து காசு வாங்கிட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் இருக்காதீங்க. சாப்பிட்ற விஷயம் சாப்பிட்டு ஏமாத்தான். அதில் ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் கோடீஸ்வரன் ஆகிட போகிறது கிடையாது. அதனால சாப்பிட்டு காசு கொடுக்கறதால நம்ம ஒன்றும் ஏழையாகிட போகிறது கிடையாது. சாப்பிட்றோம், அதுக்கு ஒழுங்காக இருந்துக்கலாம். ஓகேவா? அதானே எல்லாமே. ஸோ வந்து கரெக்டாக இருந்துருங்க. ஜெய், இது எப்படி நீங்கள் அட்வைஸாக எடுத்துங்க, எதோனாலும் எடுத்துங்க, இல்லை கிரிஞ்சாக கூட எடுத்துங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நமக்கு தோணுச்சு சொன்னேன். ஸோ ஃப்ரீயாக விடுங்க. இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அது பாருங்க, தேவையா எவ்வளோ யோசிச்சு சொல்கிறாங்க பாருங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல்.